ஹாய் வெல்கம் ஆல் டு பெப்பரி பஞ்ச் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடேரியன் லன்ச் கோம்போ தான் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி கோட்பாட்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் எஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து மெயின் டிஷ் வத்த குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை வச்சு ஒரு லன்ச் கோம்போ சிம்பிளான லஞ்ச் கோம்போ சாதம் வத்த குழம்பு பாசிப்பருப்பு துவையல் வாழக்காய் புட்டு சுட்டப்பளம் இதான் இன்றைக்கி லன்ச்சு ஸோ இன்றைக்கி சுண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வச்சு என்னோடய ஸ்டைலில் ஒரு வத்த குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வத்த குழம்புக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க மிளகு போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து அதிலே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்த எடுத்துக்கணும் அதே பேனில் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் மல்லி தனியான்னு சொல்லுவோம்ல அது ஒரு பத்து பன்னெண்டு வத்தல் வர மிளகாய் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர்ற அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி அல்லது சாதம் அரிசி எந்த அரிசினாலும் நம்ம ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக தான் கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து பவுடர் பண்ண போகிறோம் அது தனியாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஒன்று ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம சுண்டைக்காய் வார்த்தல தனியாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் செவ ரொம்ப கருக விட்டுறக்கூடாது செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம் அதே எண்ணெயில் கூட நான் ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் அந்த சுண்டைக்காய் வத்தல் வறுத்த இதுலையே ஒரு ஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கிறோம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வெட்ட வேண்டாம் ஒரு மூணு பெரிய பூண்டு அது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறமா நான் ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து என்ன கத்திரிக்காய்க்கு வாங்குவோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ள கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்புக்கு நாலாக கீரி கட் பண்ண வேண்டாம் இதுமாரி நாலாக கீரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வத்த குழம்புக்கு கத்திரிக்காய் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் தூள் சேர்த்த உடனே நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்ச அளவு நான் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறோம் தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த புளித்தண்ணி இந்த கரைசல் வந்து கொதிக்கணும் சப்போஸ் நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்கலைன்னா புளித்தனியை கொஞ்சம் கட்டியாகவே சேர்த்துக்கோங்க நான் அது வேகணுங்கிறதுனால சேர்த்துருக்கேன் இது வந்து நான் அந்த பவுடர் நம்ம வறுத்தோம்ல அது கூட நான் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போது ஆட் பண்ணிக்கிறேன் அந்த வறுத்து வச்சதை பவுடர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அதை ஏற அரைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணும் பச்சை சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அதை ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதித்து கொதிச்சா இப்படி திக்காயிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு பீஸ் வெல்லம் கண்டிப்பாக இந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே வெல்லம் தான் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தல் இது எல்லாமே நம்ம ஆஃப் பண்ண போகிறோம்ல அந்த ஸ்டேஜில் தான் வெல்லமும் சுண்டைக்காய் வத்தலையும் சேர்க்கணும் இதுக்கு வந்து மல்லி எலை கார்னிஷிங்க்கு வேண்டாம் ஸோ கருவேப்பில் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் அதை போட்டு உடனே ஆஃப் பண்ணிடறோம் வெல்லம் போட்டு கொதிக்கணும்னு இல்லை போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிடும் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ எம்மியான வத்த குழம்பு ரெடி அடுத்தது நம்ம வாழைக்காய் பொட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் தோளோட தண்ணியில் வேக வைக்கிறேன் இது குக்கரில் வைக்காதீங்க என்ன குக்கரில் வச்சோன்னா குக்கர் ஃபுல்லாகவே கருப்பாயிரும் அது நம்ம வாஷ் பண்ணாலும் அது போக மாட்டேங்குது ஸோ இன்னைக்கு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் குக்கானால் போதும் வாழைக்காய் இந்த மாதிரி ரொம்ப குக்காகிடுச்சுன்னா அது குழஞ்சிரும் புட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் அதை தோலெல்லாம் எடுத்துட்டு மேலே உள்ள ஸ்கின் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து துருவி எடுத்துக்க போகிறோம் துருவல்ல வந்து சின்னது பெருசாக இருக்கும்ல உங்களுக்கு இஷ்டம் அது எந்த துருவணுமோ அதில் துருவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய துருவல்ல துருவலான்னு இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன துருவல்ல துருவும் போது சில நேரம் ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா குழஞ்சிடுது அதனால் பெரிய துருவலில் துருவி எடுத்துருக்குறேன் இன்றைக்கி ஸோ ஃபுல்லாக திருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் பொட்டேட்டோலையும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபுல்லாக துருவிட்டேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஸோ தேங்காய் தான் இதுக்கு ஊற்றணும் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அது லைட்டாக செவ செவக்கணும் ஒரு ரெண்டு பல்லாரியை ரொம்ப பொடிசாக இருக்கணும்னு இல்லை வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஏன்னா வாழைக்காய் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி து சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துடலாம் இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன ஹாஃப் குக் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் இது வந்து தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஒரு குறை குறைப்பாக அரைச்சி லாஸ்ட்டு நம்ம ஃபைனலாக தேங்காய் பூ போடுற ஸ்டேஜில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி மல்லி தூவி இறக்கிட்டால் வாழைக்காய் புட்டு ஈஸியாக ரெடி ஆயிடும் ஸோ அடுத்த சைட் டிஷ் வந்து நான் பா பாசி பருப்பு தொகையிலு சொன்னல அதுக்கு ரெண்டே ரெண்டு வத்தல் எடுத்திருக்கேன் இது ரொம்ப செவக்கக்கூடாது லைட்டாக ஹீட்டானால் போதும் எடுத்துருங்க எண்ணெயெல்லாம் ஊற்றுணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நான் தோல் வந்து ரொம்ப உரிக்கலை இப்படி இருந்தாலும் இட்ஸ் ஓகே ஸோ ஒரு பூண்டு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு இருக்கும் இது இது நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப கருகம் வேணால் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்த எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி லன்ச் கொம்போ முடிஞ்சிருச்சு ஸோ எம் இந்த எண்ணெய் கிளம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த குழம்பு வந்து ஃபைவ் டூ ஒன் வீக் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா இருக்கும் வெளியில் வச்சா கூட தேங்காய் சேர்க்கலையில அதனால் ஸோ இன்றைக்கி எங்களோடய லஞ்ச் கோம்போய் தான் சாதம் வத்த குழம்பு பசி பருப்பு துவையில் வழைக்க போட்டு அப்பளம் வந்து இதுக்கு சுட்டு வைங்க சரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளம் பொறிச்சு வைக்கிறத விட ஸோ இந்த லஞ்ச் கோம்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் பெப்பரி பஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் தென் இட்ஸ் பாய்